பசியார எங்கள் ருசி பேசும். இந்தியாவில் வழக்கத்தை விட இந்த ஆண்டில் நல்ல பருவமழை பெய்துள்ளதால் மத்திய அரசு 2024-25 உணவு தானிய உற்பத்தி இலக்கை 341 லட்சம் டன்னாக நிர்ணயித்துள்ளது. இது கடந்த ஆண்டை விட 9% அதிகம். குறிப்பாக இந்தியாவின் இறக்குமதி செலவினங்களை குறைக்க பருப்பு வகைகள் மற்றும் எண்ணெய் விதைகளை அதிக அளவில் கொள்முதல் செய்ய அரசு திட்டமிட்டுள்ளது. இதில் அடுத்ததாக இந்த ஆண்டில் 115 லட்சம் டன் கோதுமை மற்றும் 30 லட்சம் டன் பருப்பு வகைகளை கொள்முதல் செய்ய இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. பருப்பு வகைகளுக்கான இலக்கு கடந்த ஆண்டை விட 25% அதிகரித்துள்ள நிலையில் எண்ணெய் விதைகளுக்கான இலக்கும் 12% அதிகரித்துள்ளது. ஆனால் தண்ணீர் அதிகம் பிடிக்கும் நெல்லுக்கான இலக்கு 137 லட்சம் டன்னிலிருந்து 136 லட்சம் டன்னாக குறைக்கப்பட்டுள்ளது. குறுவை சாகுபடி பற்றிய தேசிய மாநாட்டில் பேசிய மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான், பயிர் பல்வகைப்படுத்துதல், ஊடு பயிர்களை ஊக்குவித்தல், பரப்பளவை அதிகப்படுத்துதல் மற்றும் அதிக மகசூல் தரும் விதைகளை குறைந்த வளமான மண்டலங்களில் பயன்படுத்துதல் மூலம் மத்திய அரசு உணவு தானியங்களின் இலக்கை அடையும் என்று தெரிவித்தார். மேலும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பது குறித்து ஆராய புதிய குழுவை அமைத்துள்ளதாகவும் தெரிவித்தார்.